ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாட இருக்கும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு அந்த தொடரை முடித்ததுக்கு அப்புறம் நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அதாவது வருகிற ஜனவரி மாதம் 24 முதல் நியூசிலாந்துக்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டியில் கொண்ட 21 போட்டி, 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் மற்றும் 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட போறாங்க. தற்போது நியூசிலாந்து அணி இருக்கின்ற ஃபார்மிற்கு அவங்களுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தணும் மிகவும் ஒரு கடுமையான விஷயம். அப்படி இருக்கும்போது தற்போது இந்திய அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய சோதனையாக பார்க்கப்படுகிறது. அதே போல 21 போட்டிக்கான அணிகளில் பார்த்தீங்கன்னா, 2020 21 உலகக்கோப்பைக்கு இந்திய அணி விளையாட இருக்கும் காரணத்தினால அந்த உலகக்கோப்பையை மனதில் வைத்து நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா, தற்போது இலங்கை அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசி தொடர்நாயகன் விருதை வென்ற இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான நவதீப் சைனி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போதும் இவங்க இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களை திணறடிப்பதன் காரணத்தினால கண்டிப்பா இவங்க நியூசிலாந்து போன்ற மண்ணில் வேகப்பந்து வீச்சுக்கு நன்கு ஒத்துழைக்கும் அப்படின்ன காரணத்தினால தற்போது நியூசிலாந்துக்கு புறப்படும் இந்திய அணியில் இவங்களுடைய பெயர் இடம்பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதே போல 15 பேர் கொண்ட வீரர்களை தேர்வு செய்வதற்கு பதிலாக 16 அல்லது 17 பேர் கொண்ட வீரர்களை தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. முதற்கட்டமாக தற்போது ஹார்திக் பாண்டியா அவர்கள் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் விளையாடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய ஏ அணியில் இடம் பிடித்திருந்த ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய முழு உடல் தகுதியை எட்ட முடியாத காரணத்தினால அந்த தொடரில் இருந்து விலக்கப்பட்டிருக்காங்க. அதன் காரணத்தினால கடந்த 4 மாதங்களாக எந்த ஒரு சர்வதேச போட்டியிலும் விளையாட இருக்கும் ஹார்திக் பாண்டியா அவர்கள் இந்த போட்டியில் இடம்பெறுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல மூத்த விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனியும் இந்த தொடரில் இடம்பெறுவது சந்தேகமே. அதே போல ஒரு நாள் தொடரை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, ஆல்ரவுண்டரான கேதவ் ஜாதவ் அவர்கள் இந்த தொடரில் இடம்பெறுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு பதிலாக தற்போது உள்ளூர் தொடரில் அசைந்து கொண்டிருக்கும் இளம் வீரரான சூரியகுமார் யாதவ் அல்லது இந்திய அணியின் அனுபவ வீரரான ரஹானே, இவங்க இரண்டு பேரில் யாரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் மாற்று துவக்க ஆட்டக்காரரான பிருத்வி ஷா அவர்கள் தற்போது காயத்தினால் அவதிப்பட்டு வருவதன் காரணத்தினால் அவங்களுக்கு பதிலாக சுப்மன் கில் அல்லது கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேரில் யாரேனும் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வேகப்பந்து வீச்சில் பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா, உமேஷ் யாதவ், முகமது ஷமி, இஷாந்த் சர்மா இந்த போன்ற வீரர்கள் தான் இடம் பிடிப்பாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.